அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் வேலை செய்பவர்கள் வெளியே செல்லும் போது எச்சரிக்கையாக இருங்க. தெரு தெருவாக சுற்றும் பெட்ரோல் வாகனங்கள் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து, இஸ்ரேலுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்த ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜிசிசி நாடுகள், அத்துமீறும் இஸ்ரேல் ராணுவம், அடுத்து பொதுவெளியில் சாராய வியாபாரம் செய்தவர்களை கைது செய்த ஜிலிப்ஷே காவல்துறை, அடுத்து கேம்கா மெடிக்கல்ல ஃபிட் வாங்குவது எப்படி, இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜிசிசி நாடுகளான குவைத், சவுதி அரேபியா, கத்தார், ஒமான், பஹ்ரைன், துபாய் ஆகிய அரபு நாடுகள் நேற்று நடைபெற்ற யுனைடெட் நேஷன் பாதுகாப்பு கவுன்சிலில் காசா மற்றும் லெபனானில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கான தீர்மானம் செயல்படுத்த வலியுறுத்தியுள்ளார்கள். காசா மற்றும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதிகள் மற்றும் லெப்னான் ஆகிய பகுதிகளில் உடனடியாக முழு நேர சீஸ்ஃபயரை கொண்டு வர வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் சண்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், இரு நாட்டு மக்களும் பாதுகாப்பான சூழலில் வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 1967 பாலஸ்தீனத்தில் இவ்வளவு நிலப்பரப்பு இருந்ததோ அந்த நிலப்பரப்பு அளவுக்கு எல்லைகள் வரையறுக்கப்பட வேண்டும் என்றும், ஜெருசலத்தை தலைநகரமாக கொண்ட அமைதியான பாலஸ்தீனம் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஜிசிசி நாடுகள் ஒட்டுமொத்தமாக தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளார்கள். இதற்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா இதுவரை எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கப்படவில்லை. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு இஸ்ரேல் சராமாரியான தாக்குதலை காசா மற்றும் லெபனான் மீது செய்து வருகிறது. நேற்று தெருக்கு லெபனானில் உள்ள நெபாட்டியா முனிசிபாலிட்டியின் 2 பில்டிங் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நகர மேயர் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பை மட்டும் தாக்குறோம் ஐநாவின் அமைதிப்படை லெப்னானில் உள்ள அதிகாரிகள் மற்றும் அப்பாவி பொதுமக்கள் மீது இஸ்ரேல் இன்னமும் தாக்குதலை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் ஐநா மற்றும் உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அடுத்த தகவல், குவைத்தில் வேலை செய்யும் நம் ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. கார்ல வெளியே போகும்போது சிவில் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இவைகளை மறக்காமல் எடுத்துட்டு போங்க. கட்டாயமா போன்ல சஹல் அப்ளிகேஷன் இருக்க வேண்டும். இதை எதுவுமே இல்லாமல் போனால் தேவையில்லாத அபராதம் உங்கள் மீது விதிக்கப்படும். அதுபோல வீட்டில் வேலை செய்யும் ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய், வீட்டு பணிப்பெண்கள் ஜெமியாக போகும்போதும் சரி, குபூஸ் வாங்க செல்வதாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் தானே சிவில் அடி இல்லாமல் போயிட்டு வந்தலாம்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. குறிப்பாக புதுசாக குவைத்துக்கு வந்தவர்கள், ஏன்னா இப்போ செக்கிங் குவைத்தில் அனைத்து இடங்களையும் நடக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல தான் செக்கிங் நடக்கும். ஆர்தியா இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அப்துல்லா முபாரக், ரவுண்டபுட்டு, ஃபாஹில், ஹவலி, ஜஹரா, இது போன்ற குறிப்பிட்ட இடங்களில் தான் அடிக்கடி செக்கிங் நடக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க, தெருவுக்கு தெருவு செக்கிங் நடக்குது. பெட்ரோல் வாகனங்கள் இப்போ குவைத்தில் உள்ள அனைத்து ஏரியாக்களையும் பார்க்க முடியுது. அதனால் வீட்டை விட்டு வெளியே போகும்போது உங்களுடைய சிவில் அடியை மறக்காமல் கொண்டு போங்க. அடுத்த தகவல், அப்துல்லால் முபாரக் காவல் நிலைய அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான 2 பேரை பிடித்து விசாரிக்கும் போது அவர்கள் மதுபான வியாபாரம் செய்பவர்கள் என தெரிய வந்துள்ளது. அவர்களிடமிருந்து 33 இம்போர்ட் மதுபானங்கள் மற்றும் 8 லோக்கல் சாராய பாட்டல்களை போலீசார் பறிமுதல் செய்து 2 பேரையும் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். குவைத்தில் இப்போ மதுபான வியாபாரம், சாராய தொழிற்சாலைகள், போதைப்பொருள் விற்பனை, இப்படி பல குற்ற செயல்கள் அதிகரித்து வருவது மிகவும் கவலை அளிப்பதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனை முற்றிலுமாக தடுப்பதற்கு குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக தேவைப்படுகிறது என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். உங்கள் ஏரியாவில் இது போன்ற குற்ற செயல்கள் நடந்தால் உடனே 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 1884141 என்ற நம்பருக்கும் புகார் அளிக்கலாம் என உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அடுத்து, நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா குவைத் கேம்கா மெடிக்கலில் போட்டால் அன்ஃபிட் பண்ணுறாங்க, இதற்கு என்ன செய்வதுன்னு கேட்டிருந்தாங்க. கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குவைத்துக்கு மெடிக்கல் ஃபிட் வாங்குறது என்பது மிகப்பெரிய விஷயமாக உள்ளது. சின்னதாக மெடிக்கலில் ப்ராப்ளம் இருந்தாலே வேறு சென்டரில் போய் போட்டுக்கொண்டு அனுப்பிடுறாங்க. குவைத் கேம்கா மெடிக்கலில் அதிகமாக பிரச்சனை வருவதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரேல தாங்க, நெஞ்சில் சளி, தழும்பு, டாட் இருக்குதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்க கேம்கா மெடிக்கல் போடுவதற்கு 5 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சளி பிடிக்காத ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் எடுத்துகிட்டு போங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா 5 நாள் சுடு தண்ணி குடிங்க. இப்படி போனாலே உங்களுக்கு 90% ஃபிட்டு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டோட அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்துத்தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 25 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14,700 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயில் டு திருச்சி 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 15,700 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயில் டு திருவனந்தபுரம் 33 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,700 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம்.
குவைத் டு கொச்சின் 25 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 69 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 950 ரூபாய் 55 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 538 பில்ஸாக உள்ளது. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 335 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.